தமிழ்நாடு கர்நாடக எல்லை பகுதியான புலிக்குண்டுலுவில் நீர்வரத்து வினாடிக்கு 2500 கனஅடியாக அதிகரித்துள்ளதை அடுத்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. புலிக்குண்டுலுவில் கடந்த 17 நாட்களாக நீர்வரத்து 200 கனஅடியாக நீடித்து வந்தது. தண்ணீர் அளவு குறைந்ததால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஆங்காங்கே தண்ணீர் இல்லாமல் வறண்டு வெறும் பாறைகளாகவே கண்களுக்கு தென்பட்டன. சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்தது. இந்நிலையில் புலிக்குண்டுலுவில் நீர்வரத்து திடீரென வினாடிக்கு 2500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் ஐந்தருவி, சினி ஃபால்ஸ், மெயின் அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்ட தொடங்கியுள்ளது. நீர்வரத்து மேலும் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்கப்படுவதோடு டெல்டா பாசன விவசாயிகளும் பயனடைவார்கள். இந்நிலையில் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு சற்று அதிகரித்துள்ளது. அணையின் தற்போதைய நீர்மட்டம் 62.36 அடிகளாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.